வணக்கம், இது சரவண கேமிங். என்னோடய பேர் சரவணன். நம்ம இன்றைக்கி ஐஸ் ஹாரர் கேமோட ஹார்ட் மோட் தான் ப்ளே பண்ண போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. வாங்க கேம்குள்ளே போகலாம். ஸோ மிஸ்டர் மைல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பெரிய பணக்காரராமா. அவர் வந்து எங்கேயோ வந்து வெளியே ஊர் போயிட்டு வராமாங்க. ஸோ இதுதான் கரெக்டான கேப். அவர் வீட்டில் போய் திருட போகிறோம். மொத்தம் வந்து 30 பேக்கை வந்து கண்டுபிடிச்சி எடுக்குமாமா. அப்புறம் சொல்ல மறந்துடுங்க, ஆக்சுவலாக வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு பேய் இருக்குதுங்க. அந்த பேய்கிட்டருந்து நம்ம தப்பிக்கணும். முக்கியமாக 30 பேக்கையும் எடுக்கணும். ஸோ 30 பேக் எடுத்தால் தான் நம்ம வந்து வெளியே வந்து போக முடியும். அதனால் இந்த 30 பண மூட்டை வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து தேடிவோம். அப்படியே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து 2 பேக் வந்து கிடச்சிச்சுங்க. நல்ல விஷயம் தான், இந்த கண்ணை வந்து எடுத்துக்கோம். இதை வச்சு தான் அந்த கோஸ்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஒவ்வொன்றும் தேடுவோம். இப்போ வரைக்கும் ஆள் இன்னும் முன்னாடி வரல. ஓகே, நம்மளுக்கு வந்து 4 இது கிடச்சிச்சுங்க. இங்கே தான் வச்சுருக்கா, வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே, அப்படியே போவோம். இது வேறு எங்கே இருக்குன்னு தெரியுங்க. ஆ, வந்துருச்சுங்க. அது வருது அப்படிங்கிறத வந்து இந்த அறிகுறி வச்சு தாங்க நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். கிட்ட வந்துச்சுன்னா ரொம்ப அப்படியே வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிருவான். அதனால் அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கீபோர்டு இருக்குது, வாசிக்கலாமா? ஓகே, வாசிச்சாச்சு. ஆனால் வந்து உள்ளே வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 5 பேக் வந்து கிடச்சிச்சுங்க. இன்னும் வந்து 25 பேக் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது என்ன க்ளோப் வந்து மின்னிட்டு இருக்குது, என்ன கொஞ்சம் பார்ப்போம். என்னங்க அது பாட்டு சுற்றுது, இதுதான் உலகம் அப்படின்னு வந்து காட்டுதா? சரி ரைட், அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து அப்படியே வந்து போவோம். சவுண்டு இப்போ தான் கேட்டுச்சு. ஒருவேளை இந்த பக்கம் வந்துட்டு போச்சோ, இருக்கலாம். இங்கே ஏதாச்சும் இருக்கா? கண்ணு தான் இருக்குது. பட் இந்த கண்ணை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஆனால் பாருங்கள் வைப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது. வீடே வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அதிருது. ஓகே, மேலே வந்து போகுதுங்க, மேலே வந்து போகுது. சரி ஓகே, இதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டான டைமு. இங்கே ஏதாச்சும் இருக்கா நம்மள்கிட்ட? ஓகே, இங்கே எதுவும் இல்லை. ஓடுற சீக்கிரம் போகலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள், ஸ்பிரிட், அதாவது ஓடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து 1 நிமிஷம் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து யூஸ் பண்ண முடியும். அதனால் வந்து தேவைப்படும் போது மட்டும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்குள்ளே எதுவும் இல்லை. ஓகே, 7 இது கிடச்சிச்சுங்க. ஓகே, கண்ணாடி இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேஸ்லாம் எங்கடாது மேலே ஏறுதோ? ஆனால் ஆமாங்க, மேலே வந்து ஏறுது. இப்போ வந்து நம்ம மேலே தான் வந்து போகணும். வெயிட் பண்ணுவோம், இன்னும் அதுங்களும் வந்துருச்சு. ஆஹா, நம்ம இருக்கிறோம்லங்க, அந்த ஃப்ளோருக்கு தான் போயிருக்குதுங்க. பேச ஓடி போயிடலாமா? கரெக்டாக, அதான் கரெக்டாக. ஓடுறேன் அவ்வளோதாங்க. டக்குன்னு வந்து ஓடிடுவோம். ஓகே, ரன் காட்டிட்டாங்க. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, பொட்டியில் எதுவும் இல்லை போல். அப்படியே வந்து ஓரமாக போவோம். கீழே வந்து போயிருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் தான் வந்து மேலே வந்து வரல. ரன் காட்டினதோன்னு அப்படியே வந்து நின்ட்டாங்க. பட் இருந்தாலும் எங்கேயோ வாக்கிங் போயிட்டுருக்குது, அதனால் ஜாக்கிரதையே வந்துக்கும். சவுண்டு ரொம்ப பக்கத்தில் வந்து வருதுங்க. ஓகே, இங்கே வந்து ஓகே, சூப்பருங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 9 பேக் வந்து கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி வந்து அந்த கண் பவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 வந்து இருக்குது. இதை வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வைப்ரேஷன் ஆகுது. ஒருவேளை இங்கே பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கோ. ஓகே, போயிருச்சுன்னு நினைக்கிறேங்க. தூரமாக போனால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் வந்து நிற்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது இந்த ரூமில் என்ன வச்சுருக்கீங்க? இது என்னது, பலி கொடுக்குறம்மா? அப்படி தான் நினைக்கிறேன். கயிறெல்லாம் போட்டுக்க வச்சுருக்கீங்க, எதுக்குலாம் அந்த ரூம் வச்சுருக்கீங்க? மேன்ஷனில் வந்து பணம் இருக்குன்னு பார்த்தா பேய் இருக்குது. பேயை வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வச்சுருப்பான் போல். சரி ரைட், இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து நல்லா பார்த்துக்கோ. இது வந்து மேலே வந்து தேவைப்படுங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் தான், நம்மளுக்கு வந்து தேவைன்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து இந்த லைட்டு, இது எங்கேயாச்சும் கொண்டு போய் விடுமே. ஆடாடா, இங்கே கொண்டு வந்து விட்டுருச்சுங்க. இப்போ மறுபடியும் அது எங்கே போயிருக்குன்னு தெரியுமே. ஓகே, பேஸ்மெண்ட்டுக்கு வந்து போயிருக்குது. நம்ம மறுபடியும் வந்து மேலே போவோம். அந்த இடத்துல வந்து ஜம்ப் பண்ணது வந்து தப்பாக போச்சு. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு போய் விடுவோம். பட் நம்மளுக்கு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே கீழே வந்து விட்டுருச்சு. ஓகே, இந்த பக்கம் 2 ரூம் இருக்குது. இதெல்லாம் செக் பண்ணிடுவோம் அது வர்றதுக்குள்ளே. அது பாட்டுக்கு வாக்கிங் போயிட்டுருக்குது. எப்படி இருந்தாலும் கீழே போயிட்டு மேலே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமில் தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி எஸ்கேப் ஆகணும். ஓகே, இங்கெல்லாம் வந்து எது எடுக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, அப்படியே வந்து போயிடலாம் நம்ம. அப்படியே வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். வந்துருச்சுங்க பக்கத்தில். 15 பேக் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரு 15 பேக்கு தான் எடுத்துகிட்டு நான் பாட்டு சைலண்ட்டாக வந்து போயிடுறேன். உடனே நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஆனால் இது ஓகே, இந்த பிரிண்டர் தொட்டம் அப்படின்னா வந்து அதில் ஒரு கண்ணு கிடைக்கும். எடுத்தாச்சு. ரொம்ப பக்கத்தில் இருக்க மாட்டேங்க. சவுண்டு ஹெவியாக வந்து கேட்குது. ரொம்ப பாருங்க, பயப்படுறான். ஃபோனெலாம் எடுத்து யூஸ் பண்ண முடியாதா? யார்ட்டையாச்சும் ஃபோன் பண்ணியாச்சும் எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா நடக்காது போல். ஓகே, பேஸ்மெண்ட் வந்து போயிட்டாங்க. நம்ம வந்து அப்படியே போவோம். ஓகே, ஆப்போசிட் ரூம் பார்த்தாச்சு. ஆமாம், பாத்ரூமு இதாங்க சொன்னேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் ரூம் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுதான், அதுக்காக தான் வந்து இந்த ஃபோட்டோவுக்கு. அதை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது? ஸோ என்ன உளுந்த சவுண்டு கேட்டுச்சு. இது நம்பர் ஒன்று கிடைக்குது. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தெரியல. மேபி எங்கேயாச்சும் வந்து லாக்கர் இது வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது பாட்டெல்லாம் இருக்குதா?
இறையை பார்க்கும்போது பாட்டு வேறைய தேவையா நமக்கு? கதவு தோறது வச்சு என்னங்க பண்ணுறது? ஐயோ ஃபுல்லாக வைப்ரேஷன் இருக்குது இதில், நான் எங்கேருந்து போகிறது நான். ஆனால் போவோம் அந்த பக்கம். ஓகே போயிடுச்சு நினைக்கிறேன், சொன்ன கேட்டு போயிடுச்சுங்க. ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 4 நம்பர் வந்து கிடச்சிருக்குது. ஓ இந்த லாக்கருக்கு தாங்க, ஆக்சுவலாக இந்த லாக்கருக்கான கோடு தாங்க அது. சரி நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து 12 பேக் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அது ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் எல்லா பேக்கையும் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிடணும். ஓகே இங்கே என்ன இருக்குது? ஓ இந்த குழந்தைங்க வச்சு விளையாடுறாங்கல்ல அந்த இதுங்க. இந்த குழந்தைங்க ரூமில் யார் இருந்திருப்பா? ஃபோட்டோவும் எதுவும் இல்லை, பட் ஒரே ஒரு அந்த மியூசிக் பாக்ஸ் மட்டும் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. மேபி ஏதாச்சும் வந்து அன்லாக்கபுளாக இருந்தாலும் இருக்குங்க. அது பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கட்டும். பட் இந்த இடத்துல வந்து ரெண்டு குழந்தைங்க இருந்திருக்காங்க, அது யாருன்னு தெரியல. ஒருவேளை அந்த துரத்திட்டு வருது இல்லை? ஆ இல்லைங்க, ஆக்சுவலாக ஃபோட்டோவில் பார்த்தோம்ல அவங்க ரெண்டு பேர் தாங்க. அப்போது இந்த பேய்க்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஓகே இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது, அப்போ வந்து இந்த பக்கம் தேவையில்லை. நம்ம இந்த பக்கம் வந்து போவோங்க. கீழே போயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பார்த்தா ஆப்போசிட்லேருந்து வந்துச்சுன்னா இது வேறு மின்னல் அடிக்குதுங்க. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ நேராக வந்து நம்ம படிக்கட்டில் வந்து போக முடியாது, ஏன்னா வந்து ஆப்போசிட்டில் தான் கண்டிப்பாக வருங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஓகே இந்த பக்கம் ஓகே வந்துருச்சு. எங்கேயோ போட 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 போயிடுறா. ஓகே இந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் போவோம். அந்த லைட் ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்து போக முடியுது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து இங்கே இருக்க எல்லாத்தையும் நம்ம வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் வந்து நமக்கு வந்து 11 பேக் வந்து கிடைக்கணுங்க. எல்லாமே வந்து கீழே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆடாடா என்னடா திருப்பி திருப்பி இதே ரூமில் வந்துருங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போய் விடும், அதுவும் பேஸ்மெண்ட்டு தான் போயிருக்குங்க. திருப்பி நம்ம போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை போயிடலாமா? ஓகே போவோம், அது நேராக தானே போயிருக்குது. எப்படி சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு வந்து டைம் ஆகும், அந்த கேப்பில் வந்து ஓடிடலாம். ஓகே ஓடுறேன் எங்கேயாச்சும் வந்து வந்துட போகுது. ஓகே டேரக்டாக ஓடுறேன். ஓகே ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 1 நிமிஷம் ஆகணும் நம்ம ஓடணும் அப்படின்னா. எனக்கு தெரிஞ்ச இந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே தான் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வந்து அதிகமாக நேரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே தான் நம்ம பார்க்குறோம் அந்த கண்ணை யூஸ் பண்ணி பார்க்கும்போது. அதனால் இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆபத்தான இடம். பார்க்கலாம் என்ன பண்ணுற முடியும் அப்படின்னு. போயிடுச்சா போயிடுச்சா இல்லையானே தெரில, சவுண்டு ஃபுல்லாக தான் இருக்குது. ஆ மேலே போயிடுச்சுங்க மேலே போயிடுச்சுங்க. இதான் கரெக்டான கேப்பு. இங்கே ஏதாச்சும் வச்சுருக்கோமா? சூப்பர். இங்கே ஒரு பேகு, அப்புறமா வந்து வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இங்கெல்லாம் எதுவும் இல்லை. அதுக்கு ரிட்டன் கீழே வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே சூப்பர். அந்த 8 பேகையும் இதே இடத்துல தான் வைக்கணுமாடா. பாருங்கள் கடைசியில் வந்து அங்கெங்கேயும் சுத்த விட்டாங்க. எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா வந்து எந்த இடத்துல வேணால் இருக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சந்துக்குள்ளே வச்சுருக்காங்க. அடுத்தது லாக்கர் கீ எடுத்துகிட்டு வந்தமில்ல, சூப்பருங்க. ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 வந்து கிடச்சிச்சு. அது ரிட்டர்ன் வந்து உள்ளே வந்துருமோ? இது வேறு கதை தொடர்க்குது. கிட்ட போனால் எப்படியாச்சும் எஸ்கேப் போயிடுறா. ஆஹா வருது வருது, கீழே தான் வருது. இல்லை இல்லை நேராக வந்து போகுதுங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல அந்த இடத்துக்கு வந்து போகுது. நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 பேக் எங்கேயாச்சும் இருக்கணும். சூப்பர் சூப்பர். அந்த பேக்கை வந்து தூக்கிவோங்க. யாரோ ஓடி வர்ற சவுண்டு கேட்குது. ஒருவேளை அந்த கோஸ்ட்டு தான் ஓடி வருதோ? ஐயோ வருது வருது, கிட்ட தான் எங்கேயோ வருது. நம்ம இப்படி போயிடலாம். நம்மளால் வந்து ஓகே ஓட முடியும், அதனால் ஓடி போயிடலாம். ஆனால் வந்து முக்கியமான நேரத்தில் வந்து ஸ்பிரிட் ஆப்ஷன் இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஆனால் மேலே தாங்க போயிருக்குது, இப்போ தாங்க கீழே வருது. அடாடா ஏமாந்துட்டாங்க, ஏமாந்துட்டோம். சவுண்டை பார்த்து ஏமாந்துட்டேங்க. ஓகே கண்டிப்பாக வந்து கிட்ட தான் இருக்குது. பாருங்கள் வைப்ரேஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. சவுண்டு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலையும் கேட்குற மாதிரி வந்து வச்சுருக்கீங்க. இன்னும் வந்து ஒரே ஒரு ஹை பவர் தான் இருக்குது, அதையும் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ரிட்டர்ன் போயிருமா அப்படியே? கொஞ்சம் சவுண்டு வந்து கம்மியாக விட்டுங்க. எக்ஸ்ட்ரா வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாதாம்மா, நெட்டு வேணும் அப்படின்ட்டு, அதனால் வேறு ஆப்ஷன் இல்லை. குத்து மைப்பாக ஓட வேண்டியதான். இந்த ஒரே ஒரு பேக்கு, அதை மட்டும் எடுத்து அப்படின்னு வந்து டக்குனு போயிடலாம். அதே மாதிரி ஒரு கண் பவரை வந்து கொடுங்கடா. ஐ பவர் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நான் வந்து எஸ்கேப் ஆக முடியும். ஏன்னா வந்து ஸ்டெப்ஸ் ஏறினோடனே நம்ம வந்து சூப்பருங்க கிடச்சிச்சு. ஸோ ஸ்டெப் ஏறினோடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிட் பாயிண்ட் இருக்குது. மொத்தமாக எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சாச்சுங்க. ஸோ இப்போ வந்து எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி நம்ம போனால் போதும். ஓகே ரெண்டு கண் வந்து கிடச்சிருக்குது. ஓகே ஓடு ஓட 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 ஓட. ஓகே இது இல்லைங்க, ஸ்பிரிட் பண்ண ஆப்ஷன் இல்லை. எப்படியாச்சும் வந்து போயிரு. அதேமாதிரி வந்து ஸ்டெப்ஸை விட்டு இறங்கி வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போடி ஜஸ்ட் மிஸ்ஸு எங்கே வந்திருக்குது? ஓஹோ ஸ்டெப்ஸில் வந்திருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ரன் ஆப்ஷன் வந்து வந்துருச்சு. மேலே போதா இல்லையான்னு தெரியணுமே. மேலே போச்சுன்னா நம்ம வந்து டக்குனு வந்து போயிடலாம். எதுக்கு வந்து லாஸ்ட் டைப் பவர் வந்து யூஸ் பண்ணுவோம்? இதுக்கு மேலே எனக்கு தெரிஞ்ச அந்த கண்ணு பவர் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே மேலே போயிடுச்சுங்க, இதான் கரெக்டான கேப்பு.
டக்குனு வந்து ஓடி போயிடணும். கொஞ்சம் வந்து நம்ம லேட் பண்ணால் மாட்டிக்குவோம், ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து போகணுங்க. இதே மாதிரி தாங்க போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 30 பேக் எடுத்துகிட்டு மேலே வரும்போது அது ஆப்போசிட் வந்துருச்சு, ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. சூப்பருங்க, நம்ம வந்து எஸ்கேப் ஆயாச்சு. ஆட கடவுளே, 30 பேக் எடுக்கிறதுக்குள்ளே அது என்னம்மா துரத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் அவளை பார்த்து அவதான் அதான் எனக்கும் தெரியுது, அவதான் வந்து அந்த இடத்துல இருக்கிறான்னு. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து கைவிட்டு போனதுனால கைவிடப்பட்ட இடமாமாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த பணக்காரன் வந்து ஊருக்கு போயிட்டான்னு நினச்சேன், கடைசியில் பார்த்து கைவிடப்பட்டிருக்காங்களாமா, அதனால தான் அவன் இங்கே சுற்றிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கோங்க. ஓகே, வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதேமாதிரி சாப்டர் 2 வேணுமா அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.